சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாக்கர்த்தா விவசம்பிருத்தௌ வாக்கர்த்தா பதிபக்தகே ஜெகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரம். எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து என்னுடைய உபாசனை தேவதே ஸ்ரீ ஸ்ரீ உலகம்மை ஸ்ரீ வாராகி தேவியுடைய மலரடிகளையும் என்னுடைய குருவையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, ஒரு அற்புதமான தலைப்பு, முக்கியமான செய்தியை நாம் காண இருக்கின்றோம். சனிப்பெயர்ச்சி 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கக்கூடியது இந்த சனிப்பெயர்ச்சி. அதிலும் நம்ம பார்க்க இருக்கின்ற இந்த சனிப்பெயர்ச்சி திருக்கணித பிரகாரம் நடைபெறுகிறது. எப்பவுமே இந்த திருக்கணிதத்துக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் ஒரு போட்டி இருந்துகிட்டே இருக்கும், அல்லது ஒரு வேரியேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இவங்கள்ந்து ஒரு மாதமோ 10 நாளோ இல்லாது ஒரு 3 மாதமோ இது முன்ன பின்னே நடந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் போன சனிப்பெயர்ச்சி பார்த்தீங்கன்னாக்கா திருக்கணிதத்துக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் 1 வருஷம் டிஃப்ரெண்ட் இருந்தது. அதன்படி இப்போ மகரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக 12 ராசிக்குமே ஒரு கிரகம் அசைஞ்சு கொடுத்தது அப்படின்னாக்கா எல்லா ராசி அன்பர்களுக்கும் பயப்படக்கூடிய ஒரே கிரகம் யாருன்னு கேட்டால் சனி பகவான் தான். அப்போது அந்த சனி பகவான் பயிற்சி அடைகிறார் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு. இது எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா ஜனவரி 17 முன்னிரவு ராத்திரி 1:30 நடக்குது. நாம் வந்து விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு அது கணக்கு. அப்போது ஜனவரி 17 திருக்கணித பிரகாரம் சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைகின்றார். இது இல்லாமல் வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் திருநள்ளாறு சனி பயிற்சின்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம தனியாக இன்னொரு பதிவு போடுவோம். அது மார்ச் 1 நிகழ்கிறது. இப்போ இந்த திருக்கணித பிரகாரம் நடைபெறக்கூடிய இந்த சனி பகவானுடைய பயிற்சி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்த்து விடுவோம். வாருங்கள். அன்பார்த்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களே, இந்த சனி பயிற்சி ஒரு முக்கியமான சனி பயிற்சி. யாருக்கு முக்கியமோ இல்லையோ கண்டிப்பாக கும்பராசி அன்பர்களுக்கு மிக முக்கியம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி பெயர்ச்சியை பொறுத்தவரையில் ஜென்ம சனி ஆரம்பம். ஏற்கனவே கும்பராசி அன்பர்கள் 7.5 சனி எப்போ ஆரம்பித்ததோ, அதாவது 2019 கோவிட் டைம்லேருந்தே அவங்களுக்கு ஆரம்பம். அப்போ 2019 டிசம்பர்லேருந்து அவங்களுக்கு ஆரம்பம். அப்போ 20, 21, 22 இந்த திருக்கணித பிரகாரம் 2.5 வருஷத்துக்கு மேலேயே மகரத்தில் சாமி இருந்தது, சனி பகவான் இருந்துட்டார். அப்போ கும்பராசியை பொறுத்தவரையில் இந்த சனி பெயர்ச்சி ஜென்ம சனியாக அமர்கிறார். இந்த ஜென்ம சனி வரும்பொழுது கும்பராசி அன்பர்கள் எப்படிலாம் இருந்து நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 9 மாதங்கள் செப்டம்பர் வரையிலும் அதிகமான கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த செப்டம்பர் வரையிலும் கும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான், மேஷத்தில் இருக்கக்கூடிய ராகு, இவங்க ரெண்டு பேரும் 3வது பார்வையாக, ராகுவும் 3வது பார்வை, சனிக்கும் 3வது பார்வை, சனி ராகு சேர்க்கை அங்கே நடைபெறுகிறது. சனி ராகு தொடர்பு அங்கே ஏற்படுகிறது. அப்போ கும்பராசி என்பர்கள் ஃபஸ்ட்டு 9 மாதங்கள் எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இறை வழிபாடு அதிகமாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் அந்த செப்டம்பருக்கு பிறகு தனித்த சனி பகவானாய் அவர் அமர்கிறார். அதோடு மட்டுமல்ல, உங்கள் ராசியில் உட்காரக்கூடிய அந்த சனி பகவான் உங்கள் பாவத்திற்கு 3, 7, 10 என்று சொல்லக்கூடிய 3 பாவங்களை சந்திக்கிறார். 3, 7, 10 அப்படின்னு சொல்லும்போது தொழில் ஸ்தானத்தை அந்த சனி பகவான் பார்க்கும். அப்போது கும்பராசி என்பர்களே, தொழிலில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒருத்தர் வெளிநாட்டில் தொழில் பண்ணலாம், நீண்ட நாளாக செஞ்சிட்ருக்கலாம், அங்கே இங்கே உள்ளூர்லேருந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடியவங்க ஏதாவது இடர்பாடுகள் செய்யலாம், ஏமாத்துறது, துரோகங்கள், நம்பிக்கை துரோகம் செய்வது, அல்லது பணங்காசு ஏதாவது திருடுறது,
அப்போதான் இவர் கண்டுபிடிப்பார். எப்பவுமே சனி பகவானை பொறுத்தவரையிலும் கஷ்டம் கொடுக்குறாருன்னு சொல்லவே கூடாது. இந்த மாதிரி நபர்களை எல்லாம் அவர் காமிச்சு கொடுப்பார். இப்போ பார்த்துக்கோடா, நீ இவனை தான் நம்பிட்டு இருக்க, இவன் இப்போ எப்படி பண்ணுறமோ, பைசாலாம் வந்து முழுங்கிக்கிட்டு இருக்கான், நீ முழிச்சுக்கோ அப்படின்னு உங்களை காப்பாற்றி விடுவார். காப்பாற்றி கைப்பிடித்து கரையேற்றி விடுவது தான் சனி பகவானின் வேலை. அவன் நமக்கு நல்லது தான் பண்ணுறார். ஆனால் நாம தான் எனக்கு கஷ்டமாக இருக்கு கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி அவரை வந்து பார்த்து பயப்படும். அப்போது ஜென்ம சனி ஆரம்பிக்கிறது கும்பராசி அன்பர்களே மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2-12 இருக்கக்கூடிய குரு ஒரு சப்போர்ட்டு. அதே போல் இந்த குரு பகவான் அடுத்த செப்டம்பர் மாதம் 9 ஆட்டோமேட்டிக்காக 3வது வீட்டுக்கு மேஷத்துக்கு போயிடுவார். அது ஒரு தனி சிறப்பு. அப்போ குரு சனியும் குருவும் சேர்ந்த ஒரு பார்வை. அப்போ இந்த ஜென்ம சனியை பொறுத்த வரையிலும் 1-9 செப்டம்பர் மாதம் வரலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு 12 ரொம்ப ஜம்முன்னு இருக்கும். ஏன்னா இந்த குரு பெயர்ச்சி நடந்து குரு வந்து மேஷத்துக்கு போய் உட்காந்துட்டார்னா சனி குரு தொடர்பு ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். நிலையான வருமானம், ஏதாவது ஒரு சப்ஜெக்டு, ஏதாவது ஒரு ரூட்ல, ஏதாவது ஒரு பாதையிலிருந்து உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். அப்போ 1-9 சமாளிக்கிறது மட்டும்தான் கஷ்டம், அதன் பிறகு நிலையான ஒரு கோடீஸ்வர யோகத்தை இந்த சனியும் குருவும் தர இருக்கிறார்கள். அப்போ கும்பராசி அன்பர்களே உங்களை பொறுத்தவரையில் நிச்சயமாக இந்த சனி பெயர்ச்சி அதுவும் ஜென்ம சனியாக இருந்தாலும் குருவுடைய கருணையினால் நீங்கள் எல்லா கஷ்டத்தையும் தாண்டி சமாளித்து வந்து விடுவீர்கள். மற்ற மகரத்துக்கு அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைக்கல, ஆனால் கும்பராசிக்கு அந்த மாதிரி குருவுடைய சப்போர்ட் கிடைக்குது. சிறந்த முறையில் ஒரு வழிகாட்டக்கூடிய குரு உங்களுக்கு கிடைப்பார். உங்களுடைய கன்ஃபியூஷன்ஸ் என்னன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஒவ்வொரு மாத பலனிலையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான், கும்பராசி என்பர்கள் இவங்க என்ன மாதிரியான லாஸ்டில் இருக்காங்க, என்ன மாதிரியான கன்ஃபியூஷன்ஸில் இருக்காங்க, மனக்குழப்பங்கள், எப்பேற்பட்ட மனக்குழப்பங்கள், மனசில் இருக்கக்கூடிய பயம், வாழ்வியல் பற்றிய பயம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளே பிரச்சனையாயிடுறது, கணவன் மனைவி பிரச்சனைகள், திருமண யோகம், குழந்தை பாக்கியம், கணவன் மனைவி பிரிவு, மனக்கசப்புகள், உறவு முறைகள், நெருங்கி பழகிறோம், எத்தனை வருஷமாக பழகிறோம், அத்தனை வருஷமாக பழகிறோம், ஆனால் திடீர்னு வேணாம்னு சொல்லிட்டு போயிடுறது, உறவு முறைகளில் ஏற்படக்கூடிய மனக்கசப்புகள், சண்டை சச்சரவுகள், குடும்ப பிரிவுகள், சொத்து தகராறுகள். இப்போ இந்த ஃபேமிலி சப்ஜெக்டெல்லாம் நாம் அவ்வளோ பார்க்குறோம். ஏன் இன்னும் ஒரு சில கும்பராசி பொறுத்தவரையில் எதிரிகளுடைய தொந்தரவு, வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழில் செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய வியாபார போட்டிகள், தொழில் பிரச்சனைகள், தொழில் எதிரிகள், முக்கியமாக திருஷ்டிகள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பக்கத்தை விட ஏற்று விட ஏற்று நடத்துக்கார, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், கண்ணுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஏன் தான் நடக்குதுன்னு எனக்கு தெரியல சாமி, அதுதான் குழப்பம். கண்டிப்பாக ஏதோ ஒரு சைவினை கோளாறுகள் இருக்குது. ஆனால் சனி ராகுவும் சம்மந்தப்பட்டால் கண்டிப்பாக சிறை தண்டனை அல்லது வந்து போலீஸ் கேஸ் சம்மந்தப்பட்டது, வம்பு வழக்குகள், வீண் விசாரணை, வீண் பழி அவமானம், பணங்காசு இழப்பு, அதே போல் கண்டிப்பாக ஒரு என்கொயரி இருக்கும். ஒரு சிபிஐ ரைடு செய்கிறது, டேக்ஸ் சம்மந்தப்பட்டது, இவ்வளோ டேக்ஸ் கட்டுன்னு சொல்லிட்டு ரைடு பண்ணுறது, என்கொயரிக்கு கூப்பிடுறது, பதவி போட்டிகள், பதவி சம்மந்தப்பட்ட போட்டிகள், உனக்கு யார் அந்த போஸ்டிங் கொடுத்தாங்க, நான் தானே அது எலிஜிபிலிட்டி அப்படின்னு போஸ்டிங்க்கு தகுதி இல்லாமல் போட்டி போடுறது, இல்லை நீ போய் உக்காந்துட்டியா, உன் அந்த போஸ்டிங்லேருந்து கிளப்புறதுக்கு நான் என்னெல்லாம் வழி உண்டு அதெல்லாம் பண்ணுறது அவங்க, வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, வேணும்னு விதண்டாவாதம் பண்ணுறது, இதெல்லாம் நேரடியாக செய்ய முடியலனா மறைமுகமாக போயிட்டு மந்திர மாந்திரிகம் செய்யறது. அப்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இந்த கும்பராசி அன்பர்கள் இருந்து வருகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை.
மெயினா இந்த பிரச்சனையில் இருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள் கும்பராசி என்பதில்லை. எப்போ இந்த 23 செப்டம்பர்லேருந்து குரு வந்துட்டார்னா குருவுடைய பார்வை, ஏன்னா இப்போ சனியராக இருக்கிறதால தான் இந்த ஜெயில் தண்டனையோ அல்லது வந்து போலீஸ் கேஸ் சம்மந்தப்பட்டதோ இல்லை துறை ரீதியான வேலை செய்கிற இடத்துல டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரி இதெல்லாமே இங்கே நடந்துக்கிட்டு இருக்கும். அரசியல் கழகம், அரசியல் நெருக்கடி, அரசியலில் இருக்கக்கூடிய போட்டிகள் இதெல்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் 2023 செப்டம்பருக்கு பிறகு குரு அங்கே போயிட்டார்னா குருவும் ராகுவும் இடமாறிக்கொள்வார்கள். அப்படி மாறுகின்ற பொழுது அந்த தோஷமே அங்கு யோகமாக மாறிவிடும். அப்போ இந்த சனி பெயர்ச்சி கும்பராசியை பொறுத்தவரையில் தோஷமே யோகமாக மாறுகிறது. இதுதான் நிதர்சனம், இதுதான் நடக்க போகுது, இதுதான் உண்மை. 9 மாதங்கள் அப்படியே உருண்டு பிறண்டு எழுந்து வந்துட்டீங்கன்னா 9 மாதங்களுக்கு பிறகு குற்றம் அங்கே, தோஷங்கள் அங்கே யோகமாக மாறுகிறது. அப்போ நீங்கள் சொல்வீங்க, உண்மையிலே சனி எனக்கு நல்லது செய்கிறார் சாமி, சனி எனக்கு நல்லது செய்கிறார் சாமி, நீங்கள் அப்படியே குதூகலத்தில் சந்தோஷத்தில் வந்துடுவீங்க. ஆகவே இந்த ஜென்ம சனியை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கும்பராசி என்பர்களே. சந்தோஷமான சூழ்நிலைகள், சந்தோஷமான விஷயங்கள் உங்களை தேடி வருகிறது. கால நேரங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகப் போகிறது. அது வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், கல்வி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், வெளிநாடு போகக்கூடியதாக இருக்கலாம், தொழில்துறையாக இருக்கலாம், வாழ்க்கையில் ஏற்பட்ட திடீர் மாற்றங்களாக இருக்கலாம். நல்லா இருந்தா சாமி திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களாக இருக்கலாம், உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத கனவுகளாக இருக்கலாம், மனக்குழப்பங்களாக இருக்கலாம், எதிரிகளுடைய தொந்தரவாக இருக்கலாம், அல்லது ஆரோக்கிய குறைவுகள், ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம், தொழில்துறை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், விற்காத இடங்கள், இடத்த விற்கணும்னு முயற்சி பண்ணுவீங்க அந்த இடம் உங்கள்கிட்ட போவே போவாது, விற்காத இடங்களாக இருக்கலாம், மீற முடியாத கடன் சுமைகளாக இருக்கலாம். இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு சந்தோஷமான முறையிலே நிலையான எதிர்காலத்தை அடையக்கூடிய வாய்ப்பை இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லதை செய்ய போகிறார். சரி, இந்த நல்லதெல்லாம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தான் உள்ளது கும்பராசி அன்பர்களே. அதிலும் ஜென்ம சனியில் சனியும் குருவும் சேருவாரேயானால், அதிலும் மேஷத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், ஏன்னா சனிக்கு அது நீச்ச வீடு, அப்போ மேஷத்தில் வரக்கூடிய குருவால், செவ்வாய் வீட்டுக்கு வரக்கூடிய குருவால், ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸ், போர்வெல், ரோடு கான்ட்ராக்ட்ஸ் ஒர்க்கெட் செய்யக்கூடியவர்கள், விவசாயிகள், மீடியா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், அரசியலை சார்ந்தவர்கள், இந்த 8 தொழில் செய்பவர்களுக்கும் 8 விதமான யோகங்கள் உருவாக போகிறது. அப்போ அது அற்புதமான நல்ல எதிர்காலம் தான் உங்களுக்கு உருவாக போகுது. நீங்கள் ஒன்றும் எனக்கு அஷ்டம சனி, ஜென்ம சனி, 7.5 சனி அப்படின்னு நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கும்பராசி நேயர்களே. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் உங்கள் பர்த் சார்ட் எடுத்து செக் பண்ணிக்கலாம். சாமி நீங்கள் சொல்கிறது எல்லாமே நீங்கள் சொல்கிறது நன்மையாகவே இருக்குது, நல்ல விஷயங்களாகவே உள்ளது. அப்போ எனக்கு நீங்கள் சொல்லக்கூடிய எனக்கு எப்போ நடக்கும் பாருங்கள், இதுதான் என்னுடைய தேவை, இதுதான் என்னுடைய கமிட்மெண்ட்டு, இது எப்போ நடக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு உங்களுடைய பர்த் சார்ட், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்வது சிறப்பு. அப்போ இந்த 7.5 சனி ஜென்ம சனியை பொறுத்தவரையில் கும்பராசிக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், நல்லது தான் நடக்க வேண்டும் என்பது அம்பாளுடைய ஆசீர்வாதம். அப்போது ஆராகி அம்பாளுடைய அனுகிரகம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இன்னும் கூட யாருக்கு அது வாய்ப்புன்னு தெரியல. உண்மையிலேயே கும்பராசி அன்பர்களே எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு வாராகி ஆலயம் அல்லது வாராகி ஆசிரமம் அமைக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ வாராகி கோவில் கட்டுறதுக்காக நம்ம இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு முழுவதும் அண்டை மாநிலத்தில் தேடிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் தேடக்கூடிய இடம், கொடுக்கக்கூடிய தகுதி,
சாமி எனக்கு இது மெட்ராஸில் இவ்வளோ இடம் இருக்குது, அல்லது அப்படி கோயம்புத்தூர் இருக்குது, பொள்ளாச்சியில் இருக்குது, உங்களால் இந்த இடத்துல இருக்குங்க சாமி, நீங்கள் கட்டிக்கோங்க, கொடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குமே ஆனால் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வராகி.